உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் பண்ணைக்காரன் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய திருவிழாவே நடந்துட்டு இருக்குங்க. அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா, இந்த உழவுக்கும் உழவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியதான நம்ம நாட்டு மாடுகள் அதோட கண்காட்சியும் நாய்கள் கண்காட்சியும் நம்ம சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் எல்என்டி பைபாஸில் ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குங்க. பார்க்குறக்கே ஒரு திருவிழா மாதிரி ஒரு கூட்டம் இருக்குங்க. வாங்க, இன்றைக்கி அதை பற்றி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். உள்ளே போய் நம்ம நாட்டு இன நாய்களையும் நாட்டு இன காளைகளையும் வந்து பார்த்து அதை எப்படி வளர்த்துறாங்க, அது என்னென்ன வகையில் வந்து அதை வந்து பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றக்கூடிய விஷயங்கள், அதாவது வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து நம்ம தமிழர்களோட பாரம்பரியத்தில் என்னென்ன கலாச்சாரத்தில் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து இங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போவை கொடுத்துருக்காங்க. அதாவது சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடக்கக்கூடிய வேளாண் எக்ஸ்போக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம விரிவாக இந்த கட்டுரையில் பார்ப்போங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சமயத்தில் இந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் இந்த ஒரு அருமையான நாட்டு மாடுகள் நாட்டு நாய்கள் கண்காட்சி வந்து நடந்துக்கிட்டு வருதுங்க. இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா பீரியடில் மட்டும் நிறுத்தியிருந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜை வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியத்தை உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுற மாதிரி ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். உள்ளே நுழைஞ்சோடனையும் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக நம்ம நாட்டு இன மாடுகளை தாங்க முதல்ல பார்க்க முடிஞ்சுது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு இன மாடுகளில் அருமையான செவளை, காரி, காராம்பசு, மயிலை, அது மட்டும் இல்லாமல் பிள்ளை, சந்தனப்பிள்ளை, இப்படி பல நிறங்களில் அருமையாக நம்ம காளைகள் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சுதுங்க. இந்த மாட்டு உரிமையாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாடுகளை அழகாக குளிப்பாட்டி தொடச்சி விட்டு அதோடய கொம்புகளுக்கு வந்து அருமையாக வந்து எண்ணெய் ஆயில் பூசி அதை வந்து அருமையாக வந்து பார்க்குறக்கே வந்து தோரணையாக நிறுத்தியிருந்தாங்க. அதாவது வந்து மாடுகளை வந்து தங்களுடைய
வீட்டு சொந்த பிள்ளைகளாக நினச்சி வளர்க்குற காளை வளர்ப்பாளர்களும் ஆர்வலர்களும் தாங்க இதில் அதிகமாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேசும்போதே இதை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காரி காளை பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இல்லைங்களா. ஜைஜாண்டிக்கா நல்ல அருமையான நிறத்தில் கொம்புகள் பல பழக்க தீர் திமிழ் அப்படி தூக்கி நிறுத்தின திமிழோட பார்க்கறக்கே அவ்வளோ அற்புதமாக இருக்குது இல்லைங்களா. அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சந்தன பிள்ளை பார்த்தீங்கன்னா மிக ஜைஜாண்டிக்கான ஒரு காளையை கொண்டு வந்துருந்தாருங்க. வாங்க அவர்கிட்ட பேசலாம். சகோ உங்களை பற்றியும் உங்களோட காளையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கேருந்து வந்திருக்கீங்க, எவ்வளோ வருஷமாக இந்த காளை வளர்ப்பில் ஈடுபட்டுருக்கீங்க, இந்த காளைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம். சரி. வெள்ளையம்பாளையம் கிராமம்ண்ணா. கள்ளியம்பாளையம். ஆ வெள்ளையம்பாளையம். வெள்ளையம்பாளையம். ஓகேங்க. என் பேர் பார்த்தீங்களா சொல்லிங்கண்ணா. சரி. நாங்கள் இனத்தில் பிள்ளைக்காலைங்கண்ணா. பிள்ளைக்காலை. ஆமாண்ணா. போட்டியில பங்கு பெற்று இருக்கா? இதுக்கு முன்னாடி நம்ம ஜல்லிக்கட்டுன்னு கொண்டு போலீங்கண்ணா. சரிங்க. நம்ம பொள்ளாச்சி பக்கம் ரேக்லா பந்தயம் இதும்பாங்கண்ணா, மாட்டுவண்டி பந்தயம், அதில் போய் ஒரு ரெண்டு டைம் ப்ரைஸ் கொடுத்துருக்குண்ணா. ஓகே ஓகே. இப்போ தீவனங்கள் கொடுக்குறீங்க? நான் தீவனம்னு பார்த்தீங்களான்னா காலையில் பச்சை தட்டுங்கண்ணா. சரிங்க. மத்தியானம் ஒரு கத்தை வறுத்துட்டு போடுவேன். சரிங்க. நைட்டு ஒரு கத்தை பச்சை தட்டு போடுவேண்ணா. அதுதான் கொடுக்குறீங்க. தண்ணியன்னு பார்த்தீங்களா, தண்ணின்னு பார்த்தீங்களா காலையில் பருத்தி கொட்டை. சரிங்க. துவரம் போட்டு. சரிங்க. அப்புறம் அங்கே தவிடு கொஞ்சம் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோண்ணா காலையில். அதெல்லாம் தான் கொடுத்துட்ருக்கீங்க. நைட்டும் அதே மாதிரியே ப்ராசஸ், அதே ப்ராசஸ் தானே. இதுக்கு உடற்பயிற்சி அப்படின்னா என்ன மாதிரி கொடுக்கலாம்? உடற்பயிற்சி வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது, நீச்சல் பிடிக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறீங்களா ஸ்பெஷலாக? உடற்பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு டைம் குடிச்சிருக்கோண்ணா. சரிங்க. அப்புறம் டெய்லியும் வண்டியில் நடக்கடிப்போண்ணா, வாக்கிங் மாரி நடக்கடிப்போம். நடக்கடிப்பீங்க? ஆமாண்ணா. ஓகே ஓகே. தேங்க்யூ ப்ரோ. ஆ தேங்க்யூ. அதாவது வருமானத்துக்காக பண்ணாமல் இதை வந்து ஒரு பெருமைக்காகவும் அழகுக்காகவும் நம்மளோட பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றணுங்கிற எண்ணத்துக்காகவும் வந்து இவங்க வளர்த்துறாங்க அப்படிங்கிறத இந்த காளை வளர்ப்பாளர்கள்கிட்ட பேசும்போதே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா. எவ்வளோ ஒரு அற்புதமான காளை பாருங்களேன் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பல் போடாத கன்றுகளை வந்து தனியாக வந்து கிரவுண்டுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போய் அதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு போட்டிகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது பல் போடாத கன்றுகள் இருக்கு இல்லைங்களா, அந்த கன்றுகளை அது செவலையாக இருந்தாலும் சரி, காரியாக இருந்தாலும் சரி, காராம்பசுவாக இருந்தாலும் சரி, மயிலியாக இருந்தாலும் சரி, அந்த கன்றுகளை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி அதுக்கு நடுவர்கள் வந்து அதோட முகலட்சணம் கலரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நிறம் அதோட வாழ்கட்டு அதோட முக அமைப்பு கொம்பு இதுகளை குறித்து அதுகளுக்கு வந்து தனியாக வந்து மார்க் போட்டு பதிவிட்டுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுகளில் நல்ல சிறப்பான ஒரு காளைக்கன்றை தேர்ந்தெடுத்து அதுக்கு வந்து பரிசுகளும் வழங்கிட்டு இருந்தாங்க. இது எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குதுங்க பாருங்களேன் பார்க்குறக்கு. அதாவது வந்து கன்றுகளை தனிப்பட்ட முறையில் ஒவ்வொன்றையும் வந்து சீராக செதுக்கி ஆராய்ந்து அதுக்கு என்ன தனிச்சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதற்கு வந்து மதிப்பெண்கள் கொடுத்து அது மூலமாக வந்து அந்த கன்று குட்டிகளுக்கு வந்து பரிசுகள் வழங்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல் போடாத கன்றுகளை நிறைய காளை வளர்ப்பாளர்களும் ஆர்வலர்களும் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்ததுங்க இத்தனை கன்றுகளா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம புங்கனூர் குட்டை ரக மாடுகளையும் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. மிக பிரம்மாண்டமான மாடுகளுக்கு நடுவில் இந்த குட்டை ரகங்களை பார்க்குறக்கும் அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்ததுங்க. வாங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டுக்கடாய்களை பார்க்கலாம். அதாவது வந்து இந்த சண்டை கிடாய்கள் அப்படிங்கிறது தென் மாவட்டத்தோட ஒரு தனிச்சிறப்புன்னே சொல்லலாங்க. தென் மாவட்டங்களில் இந்த சண்டை கிடாய்களை முட்டிக்கிடாய்களை வந்து அதிக அளவில் வளர்த்துறாங்க. எப்படி பார்த்தீங்கனாலும் வீட்டுக்கு ஒரு கிடாய் அப்படிங்கிற முறையில் வந்து கட்டாயமாக வளர்த்திட்டு வராங்க. இந்த சண்டை கிடாய்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லணுங்க. அதாவது வந்து சாதாரண கிடாய்கள் வளர்ப்பதிலிருந்து இந்த முட்டுக்கிடாய்களை வளர்க்குறக்கு எவ்வளவு மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அவங்ககிட்ட பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஒரு குட்டியாக இருக்கும்போது இருந்து ஒரு கிடாயை எடுத்து அதை வந்து முட்டுக்கிடாயாக பயிற்சி கொடுத்து வளர்த்து அதுக்கு தனி தீவனங்கள் கொடுத்து அதற்கான உடற்பயிற்சிகள் கொடுத்து அதை வந்து உருவாக்குறதுங்கிறது சாதாரண வேலை இல்லைங்க. ஒரு நாளில் பகுதி நேரம் வந்து அதுக்காகவே செலவு பண்ணணும். வாங்க இப்போ அந்த முட்டுக்கிடாய் வளர்ப்பாளரை சந்திக்கலாம். அவர் எப்படி இந்த கிடாய்களை வளர்க்குறாரு, எதற்காக உருவாக்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நம்மகிட்ட பேசியிருக்கிறாரு. வாங்க அவர்கிட்ட பேசி அதை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி இந்த கிடாய் வளர்ப்பில் எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கிறாங்க, அதுவும் நம்ம கொங்கு மண்டலத்தில் இந்த தென் மாவட்டத்தோட முட்டுக்கிடாய் வளர்ப்பை வந்து
தனி சிறப்பு வாய்ந்த இந்த முட்டுக்கிடாய்களை எடுத்து எத்தனை பேர் வளர்த்திட்டு வராங்க அப்படின்னு பாக்குறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. இத்தனை பேர் ஆர்வமா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. பிரதர், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? கடை எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இது மதுரை கடைங்க. இது மதுரை கடை? ஆமாங்க. சரி பிரதர், எத்தனை வருஷமா இந்த கடை வளர்ப்புல இருக்கீங்க? நாங்க ஒரு 7 வருஷமா வளர்த்திட்டு இருக்கோம். 7 வருஷமா வளர்த்திட்டு இருக்கீங்க. இது ஹாபிக்காக தான் வளர்த்துறீங்க இல்லையா? ஆமாங்க. முழுக்க முழுக்க வந்து நம்மளோட ஆசைக்காக வளர்த்துறது. எத்தனை கடைகள் வளர்த்துறீங்க பிரதர்? நம்ம ஒரு 6 கடை வச்சிருக்கோம். 6 கடைகள் வச்சிருக்கீங்க. சரி பிரதர், இப்போ இந்த சண்டை கிடாய் வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண கிடாய் வளர்ப்பு மாதிரி கிடையாது. கிடையாது. இதுக்கு என்னென்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். தீனி தாங்க. தீனி வந்து முதல்ல நட்டு வருவோம். சரிங்க. பொட்டு தூசி. சரிங்க. அது தனி மாவெல்லாம் இருக்குதுங்க. ஓகே. ஒரு 8 வகையான போட்டு தானியில் போட்டு மாவு அரைப்போம். சரிங்க. மாவு அரைச்சி கிடாய் தேத்துவோம். சரி சரி சரி. அப்புறம் வாரத்துக்கு கூட நீச்சல் போடுவோம். மாதத்துக்கு ஒரு முறை நீச்சல். வாரத்துக்கு ஒட்டு நீச்சல். வாரத்துக்கு ஒரு முறை. ஆமாங்க. சரிங்க. அது எதுக்காக போடுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நீச்சல் போடுறது வந்து கால் நல்லா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகுங்க. வெளியில இருக்கிற பொது ஜனங்கள் வந்து கேக்குறாங்க, மக்கள் கேக்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சண்டை கிடாய் வளர்க்கணும்னு ஆசை இருக்குது. சரிங்க. எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பா. நம்பர் மதுரை வந்து சண்டை கிடாய்க்கு பேர் போனதுன்னு தெரியும். ஆமாங்க ஆமாங்க. அதனாலதான் கேக்குறேன். எடுத்து கொடுக்கலாங்க. நம்பர் கொடுத்தா நண்பர்கள் முதல்ல இருக்கிறாங்க. சரி, நம்பர் கொடுத்து எடுத்துடலாம். இப்போ இந்த கிடாய்க்கு வந்து பல்லு போட்டுருச்சிங்களா? எத்தனை பல்லு இதுக்கு? 4 பல்லு சேர்ந்துருக்குதுங்க. 4 பல்லு சேர்ந்துருக்குங்க. சரிங்க. 2 வருஷம் குட்டிங்க இது. இந்த முடி வெட்டிக்கிறது வந்து சிங்க வெட்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம், ஊரில் சிங்க வெட்டுங்க. ரைட்டு. இதெல்லாம் நீங்களே பண்ணிடுறீங்களா? நாங்களே பண்ணிடுவோம். நீங்களே பண்ணிடுறீங்க. ஓகே. இப்போ எத்தனை கிடாய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? நம்ம 2 கிடாய் கொண்டு வந்துருக்கோம். 2 கிடாய் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே பிரதர், ஓகே, சந்தோஷம். பார்க்கறதுக்கு என்னமோ சாதுவாக அமைதியாக படுத்திருந்தாலும் புளி மாதிரி பாயறதில் இந்த முட்டுக்கடாய்களை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுன்னு தாங்க சொல்லணும். அதாவது இந்த முடி ரோம கட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சிங்க வெட்டுன்னு சொல்லுவாங்க இவங்க வெட்டியிருக்கிறத. இந்த மாதிரி சிங்க வெட்டு வெட்டி நிறுத்தும்போது அந்த கிடாய்களை பார்க்கும்போது உண்மையாலுமே ஒரு சிங்கத்தை நேரில் பார்க்குற மாதிரி அப்படியே முடிகள் சிலுப்பிட்டு தாங்க நிற்கிது. வெவ்வேறு நிறங்களில் ரொம்ப அழகாக மிகப்பெரிய சைஸில் முட்டுக்கடாய்களை கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு கொம்பில் பூட்டியிருக்கிற கயிறு பத்தாதுன்னு 2 கொம்புலையும் வந்து கயிறுகளை பூட்டி நிறுத்தியிருந்தாங்க. அப்போ தான் அது வந்து யாரையும் இடிக்காது, அத்துக்கிட்டு வராது அப்படிங்கிறதுனால. இதில் பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்கடைகளை தனிச்சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டக்கருப்பு, கண்மறை, வெள்ளை கண்மறை, அந்த மாதிரி நிறைய நிறங்கள் சொல்லலாங்க, செவலை, அந்த மாதிரி நிறைய நிறங்கள் சொல்லலாம். அப்படி ஒவ்வொரு நிறத்துலையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்ததுங்க. அதாவது வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளில் நாய்களை எவ்வளோ பராமரித்து வளர்த்துருவோமோ அது மாதிரி வந்து இந்த முட்டுக்கடைகளை வந்து அவ்வளோ அழகுபடுத்தி பராமரித்து வளர்த்துறாங்க அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே பெரிய விஷயந்தான், பாராட்டக்கூடிய விஷயந்தாங்க. அதாவது வந்து இந்த தமிழர்களோட பாரம்பரியமான சேவல், முட்டுக்கிடாய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள், நாட்டின நாய்கள், இதெல்லாம் வந்து அழியாமல் இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா இது மாதிரி சில ஆர்வலர்களால் மட்டும்தாங்க முடியுது. அவங்களால மட்டும்தான் இந்த தமிழர்களோட பாரம்பரியம் வந்து அழியாமல் கட்டி காப்பாற்றப்பட்டு வருது. இது வந்து அழியாமல் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருவரோட கடமைங்க. முடிந்த அளவுக்கு நம்ம வீடுகளில் ஒரு நாட்டின ஆடுகளோ இல்லை நாட்டின நாய்களோ இல்லை நமக்கு இடவசதி இருந்ததுன்னா ஒரு நாட்டு மாடுகளோ வளர்த்த வேண்டியது நம்மளோட கடமைங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை முயற்சி செஞ்சு பாருங்க. நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை வந்து அழிஞ்சு போகாமல் காப்பாற்றுறதுல நமக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டுக்கடைக்கு தலையில் வந்து துண்டெல்லாம் கட்டியிருக்கிறாருங்க. பார்க்குறக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது இல்லைங்களா? தலப்பாக கட்டின ஒரு முட்டுக்கடாய். நிறமும் வந்து பார்த்திங்கன்னா அருமையான நிறம், கண் கருப்புன்னு சொல்லலாங்க. இந்த நிறத்தை கண் மட்டும் கருப்பாக இருக்கும், உடல் முழுவதும் வெண்மையாக இருக்கும், இது வந்து கண் கருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டுக்கடாயிலையும் நிறைய நிறங்கள் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் வந்து அதுகளை வந்து தனிச்சிறப்பு வாய்ந்த அந்த ஒவ்வொரு கிடாய்களை அவங்க வளர்த்துறாங்க. அதுகளுக்கு ஒவ்வொரு பேரும் வச்சுருக்கிறாங்க. கொம்பில் பார்த்தீங்கன்னா அந்த கிடாய்க்கு உண்டான டேக் தொங்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதாவது கண்காட்சியில் அவங்க கொடுத்துருக்க டேக் வந்து ஒவ்வொரு கிடாயோட கொம்புலையும் வந்து அவங்க வந்து வளையத்தில் வந்து தொங்க விட்டுருக்காங்க. இது மாதிரி வந்து
நிறைய ஆர்வலர்கள் அவர்களுடைய முட்டு கிடாய்களை வந்து இங்கே வந்து கண்காட்சிக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்க்குறக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு தென் மாவட்டத்தோட இதை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்கங்கிறது பெருமையான விஷயம். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பார்த்தா ஸ்கூல் குழந்தைகளாக கிரவுண்டில் நடந்துட்டு இருந்தாங்க. அதாவது தமிழர்களோட பாரம்பரியத்தை இந்த சின்ன குழந்தைகள் மனசுலேருந்தே விதைக்கிறாங்க, அந்த குழந்தைகளுக்கும் வந்து இதை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களெல்லாம் பார்த்து ஒரு ஹாய் சொல்லிட்டு நம்ம அப்படியே வீடியோ தொடரலாம் வாங்க. கிடாய்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமாகவும் ஆக்ரோஷமாகவும் இருக்கிறத பார்க்கலாங்க. பக்கத்தில் யாரையுமே நெருங்க விடாமல் ஒவ்வொருத்தரையும் வந்து முட்டி தள்ளுற அளவுக்கு வந்து கோபத்தோடு இருக்கிறத பார்க்கலாம். அதாவது வந்து கிடாய் வளர்ப்பாளர்களை தவிர வேறு யாரையுமே பக்கத்தில் நெருங்க விடாமல் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கவோ இல்லை ஃபோட்டோ எடுக்கவோ போனால் உடனடியாக வந்து வந்து தான் பாரு, தொட்டு தான் பாரு நீ அப்படின்னு சொல்லி அதை வந்து முட்டி தள்ளுறதுக்கு வந்து தயாராக இருந்ததை நீங்கள் பார்க்கலாங்க. ஒவ்வொரு கிடாய்களும் எவ்வளோ பெருசாகவும் எவ்வளோ ஜைஜாண்டிக்காகவும் எவ்வளோ பெரிய சைஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் இல்லைங்களா. சின்ன சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக இந்த கண்காட்சியை கண்டு கழிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ ரம்மியமாகவும் ஆர்வமாகவும் இருந்தது. அதாவது வந்து சாதாரண ஒரு எளிய குடிய மக்கள் அவங்க கிட்டிருந்து எளிய குடிமக்கள்கிட்டிருந்து பெரிய நல்ல வசதியானவங்க வரைக்கும் இந்த தமிழர்களோட கலாச்சாரத்தை அழியாமல் காப்பாற்றுறதுல எவ்வளவு முனைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சில பேர் இந்த குதிரைகளையும் அங்கே கொண்டு வந்திருந்தாங்க. குதிரைகளில் வந்து பார்த்திங்கன்னா ரைடு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை உட்கார வச்சு குதிரைகளை வந்து ரைடு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகளும் குதூகலமாக வந்து இதை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது நாட்டு இனம் அப்படிங்கும்போது நம்ம குதிரைகளும் அதில் முக்கிய பங்கு வகிக்குது. தமிழ்நாட்டோட இனமான இந்த காத்தியவாரி அப்படிங்கிறது வந்து குதிரைகளில் தனிச்சிறப்பு வாய்ந்ததுங்க. அது மாதிரி இந்த காத்தியவாரி குதிரை இனங்களை வந்து நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. அதை வந்து குழந்தைகளும் பெரியவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ரைடு போயிட்டு இருந்தாங்க. இது மாதிரி இந்த சக்தி இன்ஜினியரிங் காலேஜில் நடந்த வேளாண் திருவிழா ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். பாராட்டுறக்கு வார்த்தைகளே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. இது மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோழி வளர்ப்பை பற்றியோ ஆடு வளர்ப்பு பற்றியோ மாடு வளர்ப்பு பற்றியோ நம்ம பெருசாக கொடுக்கலீங்க. ஆனால் நம்ம என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர்களோட பாரம்பரியம் கலாச்சாரத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். அது நம்மளோட கடமையும் கூட. அந்த மாதிரி நம்மளோட கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு வேளாண் திருவிழா நடக்குது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எல்லாருமே வந்து அதை போய் கண்டு ரசிங்க. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நம்மளோட பாரம்பரியத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க சரிங்களா. இது போன்ற இன்னும் சுவாரஸ்யமான பல தகவல்களுடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.